காசேதான் கடவுளப்பா, அத கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. உழைப்பு, உயர்வு, உண்மை, நாணயம், இதுதான் முக்கியம். இதை காப்பாற்றினால் நமக்கு பணம் தேவையில்லை. பார்க்காத பணம் இல்லை, நான் அழிக்காத ஆள் இல்லை. இன்னைக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதுங்குது. எதிர்பார்க்கல, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா போதும் சார். எங்களுக்கு 5 ரூபா பொருள் இப்போ 5 ரூபா விற்குது. எங்கள் காலத்தில் 2 ரூபாய் விற்றுது, இப்போ 5 ரூபாய், அதே 15-20 ரூபா விற்குது ஒரு ஒரு பொருளும். பணம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. வாழ்க்கையே பணம் தான் முக்கியம். பணம் தான் முக்கியம், வாழ்க்கை முக்கியங்கிறது பணம் தான். நீ பணம் தான், என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பண்ணலாம். மது, மாது, சூது, இது மூணு வந்து மனுஷனுக்கு இருந்தால் பணமும் கையில் வராது, மனுஷனும் முன்னேற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினா தான், உழைப்பு தான் வளர்ச்சி. பணம் இல்லைன்னு சொன்னால் படத்துக்கு சமம். சொந்த பந்தம்லாம் இருப்பாங்க, போவாங்க. பணம் இருந்தால் 4 பேர் கூட இருப்பாங்க, அவ்வளோதான் சார். டிவிஎன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்டில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த உழைப்பாளிகள்கிட்ட நம்ம என்ன கேள்வியை முன்வைக்க போகிறோம்னா, வாழ்க்கையில் பணம் எவ்வளவு முக்கியம், இந்த கேள்வியை தான் முன்வைக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரையும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு ஒரு உழைப்பாளிகளோட வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாழ்க்கையில் பணம் எவ்வளவு முக்கியம் ஐயா? பணம் இல்லைன்னு சொன்னால் படத்துக்கு சமம். இல்லாதவனை இல்லால் மதியால். பணம் இல்லைன்னு சொன்னால் கட்டின பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான். பணம் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நேர்மையாக சம்பாதிக்கிற எவனும் வாழ்க்கையில் முன்னுக்கு போகலை. எல்லாம் வந்து மோசம் செஞ்சு, கொலை செஞ்சு, கொள்ளடிச்சு தான் முன்னுக்கு போனவனே, உழைச்சி எவனாலையும் ஒரே நிமிஷத்தில் முன்னுக்கு போக வரலாறு இதுவரையும் கிடையாது. ஏதாவது ஒரு தோல் பண்ணுவான், கோல்மால் பண்ணுவான், கடத்தல் பண்ணுவான். இப்படி தான் பணம் சம்பாதிக்க முடியுமோ, மனசாட்சி உள் பண்ணி உழைச்சி எவனாலும் இது வரைக்கும் பணக்காரராக முடியும். பணங்கிறது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். காசேதான் கடவுளப்பா, அத கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. ஒரு மனிதனுக்கு வந்து பணம் தான் சார் முக்கியமே. சொந்த பந்தம்லாம் இருப்பாங்க, போவாங்க. பணம் இருந்தால் 4 பேர் கூட இருப்பாங்க, அவ்வளோதான் சார். நம்ம ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறது கூட எல்லாமே பணம் தான். இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்துக்குள்ள பணம் தான் ஃபஸ்ட்டு. பணம் எவ்வளோ முக்கியம் என்பது, நாங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், தொழிலாளியாக இருந்தோம். இன்றைக்கி ஒரு கடை நிர்வாகம் பண்ணிட்டோம். ஆனால் நமக்குன்னு அம்மா அப்பா இருந்தும் அண்ணன் தம்பி இருந்தும் யாரும் ஹெல்ப் பண்ண உதவியில். கஷ்டப்பட்டு நானே முன்னேறி நானே இன்றைக்கி சுயமாக சொந்தமாக கடை வச்சுருக்கேன். கடை வச்சு என்ன கூட நம்பி ஒரு 4 பேர் உழைப்பாளிகள் இருக்காங்க. என்ன அண்ணன் தம்பி மாரி ஒன்றா ஒற்றுமையாக தான் இருக்கும். பணம் வாழ்க்கையில் முக்கியமே கிடையாது. உழைப்பு, உயர்வு, உண்மை, நாணயம், இதுதான் முக்கியம். இதை காப்பாற்றினால் நமக்கு பணம் தேவையில்லை. நாட்டிற்கு, பொருளாதாரத்திற்கு பணம் தேவை. மனிதனுக்கு வாழ்வதற்கு மட்டும் பணம் போதும். நேர்மையாக உழைக்கிறவனுக்கு பணமே கிடைக்காது. இப்போ ஒன்று வேணாம், இந்த ஒரு மூட்டை எடுத்து வந்துடுங்க, இந்த மூட்டை 2000 ரூபா, அதை நான் விற்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு 200 ரூபா கிடைச்சா போதும், இதான் உழைப்பு. இதே மூட்டை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் வந்து 2500 ரூபா 3000 ரூபா சம்பளம்னு சொன்னால் அது வேறு விவகாரம். உழைச்சி சம்பாதிக்கிற அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும், ஒரு திருட்டுத்தனமாக ஒரு ஒரு விஷயம் செஞ்சு நம்ம சம்பாதி, ரெண்டுத்துக்கும் உள்ள வேல்யூ நீங்கள் எப்படி, அந்த ஒரு மதிப்பை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது வந்து குறுக்கு வழியிலையும் கொள்ள வழியிலையும் சம்பாதிக்கவும் பணத்தை தண்ணீராக செலவு பண்ணுவான். உழைச்சி சம்பாதிக்கிறோம், சிக்கனமாக செலவு பண்ணுவான், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுவான். பணத்துக்கு போகிற வரைக்கும் பணம் தான் முக்கியம். நீங்கள் ஒரு மகளிடம் வந்து இந்த பணம் புழக்கன்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறதுனால குடும்ப செலவு நிறையா செலவு பண்ணுறீங்க. இந்த மார்க்கெட்லேயும் வந்து ஒரு பெண்மணியாக உட்காந்து இவ்வளோ தூரத்தில் வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்க. இந்த பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும், செலவு பண்ண முடியும், உங்களுடைய மனநிலை? ரெண்டுமே பண்ணணும், செலவும் பண்ணணும், சேமிக்கவும் சேமிக்கணும். உங்களுடைய வளர்ச்சி எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினா தான், உழைப்பு தான் வளர்ச்சி. யோசிக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு பணத்தை செலவழிக்கணும், அது செலவழித்துக்கு முன்னாடி சம்பாதிக்கணும். சம்பாதிக்காத பணம் எவ்வளோ முக்கியம், பணம் எவ்வளோ முக்கியம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லாஸ்ட் வரைக்கும் வந்து அப்படியே தான் இருப்போம். பணம் வந்து ஒரு மனிதனுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, அதை நம்ம உழைப்பு என்ன பண்ணலாம், அதுமாதிரி யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டால் அந்த பணத்தை வந்து நம்ம முன்னேறலாம். பணம் முக்கியம் சம்பாதிக்கிறதுக்கு மெயின் காரணம் மது, மாது, சூது, இது மூணு வந்து மனுஷனுக்கு இருந்தால் பணமும் கையில் வராது, மனுஷனும் முன்னேற முடியாது. பணம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்பா, அம்மா, கடவுள், ஆசிரியர், அதேமாதிரி பணமும் ஒரு அத்தியாவசிய தேவையாக பணம் முக்கியம். அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்ல ஒழுக்கத்தோடு செயல்பட்டால் நல்ல பணம் சம்பாதிச்சு நல்லா முன்னேறலாம். இதான் என்னோட கருத்து. வாழ்க்கையில் வந்து ஏழைகள், ஏழைகளாக இருக்கிறீங்க, பணக்காரங்க பணக்காரங்களாக இருக்கிறீங்க, இந்த உங்களுடைய பார்வைகள் அதை பார்க்கக்கூடிய ஏழை வந்து அது அரசு தான் ஒரு முடிவு எடுக்கணும். கணக்கெடுத்து எப்படி எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க,
எவ்வளோ பேர் இல்லாதப்பட்டவளாகிறான், யாருக்கு வீடு இருக்குது, யாருக்கு வீடு இல்லை, அது வந்து அரசு தான் பண்ண முடியும். அப்போ ஏழை பணக்காரனை வந்து பண்ணுறது அரசு, நம்மளும் முயற்சி எடுக்கணும். நம்ம வந்து ஏழையாக்குறேன் நினச்சினா லாஸ்ட் வரைக்கும் ஏழையாக தான் இருப்போம். நம்ம என்ன அடுத்த பணக்காரனுக்கு நான் வழின்னு யோசித்து சிந்திச்சு செயல்பட்டால் அவங்கள நம்மளும் ஒரு பணக்காரனாகலாம். வாழ்க்கையே பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், வாழ்க்கை முக்கியங்கிறது பணம் தான். நீ பணம் தான் என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பண்ணலாம். சரிண்ணா, உழைத்து வரக்கூடிய சம்பாதித்தையும் தவறுதலான வரக்கூடிய வரமும் இதை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எது நிரந்தரமானது? என்றைக்கும் உழைச்சி வாழ்னா நல்லது, அதனால் நேர்மையாக வந்தால் பலது உழைச்சி சாப்பிட்ணும். ஏழை ஏழையாகவே இருக்காங்க, பணக்கார பணக்காரங்களாக இருக்காங்களா, இதில் பார்க்கக்குள்ள உங்களுடைய பார்வையில் என்ன, உங்கள் பார்வையில் எப்படின்னா? பணம் இருக்குண்டா போய் சேர்ந்து எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க, இல்லாத போட்டோம் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களால கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, வழி கட்ட வழி இல்லை, லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. ஏழை ஏழையாகவே இருக்காங்களா, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒரு வழி இருக்குங்களா, அது எப்படி நீங்கள் பதிவு பண்ண? ஐயா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நாங்கள் வந்து இல்லாத விதத்தில் புள்ள பிறந்து நம்மளுடைய பேக்ரவுண்டு அதே அடிப்படை ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தூக்கி கூட ஆள் இல்லை. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அது அதே தான் இருக்குது, நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை. வைக்கி வீந்துட்டால் கூட எங்களை தூக்கி விட கூட ஆள் இல்லை, ஆள் இல்லை. இப்போ இருக்கிறவர்கள் வந்து வைத்து கொண்டே இருக்கிறாரு. ஆமாம், இன்னும் சேர்க்குறாங்க ஐயா, இல்லாதமா ஒரு முதலாளி வந்து நம்மள ஒரு ஆயுத பூசை காசு நம்மள கேக்குறாங்க. ஆயுத பூசை காசுக்கு ஒரு முதலாளி வந்து ஒரு 100 ரூபா நமக்கு தருணும். அந்த முதலாளி நம்மளை என்ன கேட்குறாருன்னா, இல்லைண்ணா ஆயுத பூசைக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி நம்மளை வந்து கேட்குறாரு. ஒரு கூலிக்காரன் வந்து முதலாளித்துவமாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு இல்லை ஐயா, பாதுகாப்பு இல்லை ஐயா, பாதுகாப்பே இல்லை ஐயா. கீழே விழுந்துட்டாலும் சரி நம்ம கடையில் தானே இருக்கிறான்னு ஒரு ஊசி போட கூட ஐவேசி இல்லை ஐயா. நம்மளை மாரி ஒரு நண்பர்கள் பார்த்து வந்து ஒரு ஊசி போட்டால் தான் முதலாளி முதலாளியாக இருக்காங்க, தொழிலாளி தொழிலாளாக இருக்கிறோம், அப்படின்னா நாய் மாரி நின்று தான் கிடக்கிறோம். ஆமாம் ஐயா, கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆனால் வந்து நாங்கள் வந்து உண்மையாக உழைக்கிறோம். கூலி தொழிலாளா இன்றைக்கி உழைப்பு கிடைக்கும், எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி லாபம் கிடைக்கும், நாளைக்கு நஷ்டம் கிடைக்கும். லாபம் கிடைச்சா கொஞ்சம் கொஞ்சம் சொகுசு வாழ்வோம், நஷ்டமாச்சுன்னா நாங்கள் அவங்க கீழே போய் நாங்கள் வண்டி தள்ளுறோம், அவங்களும் ஹெல்ப்பராக போயிடுவோம். இப்போ ஒரு 4 பேர் வச்சு வேலை வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க, முதலாளியாக நீங்கள் இருக்கீங்க, சக மனிதராக பார்த்து தான் பழகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? இதான் மகிழ்ச்சி பற்றியா, இப்போ நான் முதலாளியாக இருக்கேன், இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் லேபர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தான் கழுவுற கடையா, இது என்னோடய கடை தான். நீங்கள் வந்து ஒரு உழைப்பு மூலமாக நீங்கள் முன்னேறதுனால கீழே இருக்கவங்களையும் நீங்கள் முன்னேற்றணும் ஒரு ஆர்வம் இருக்காது. இப்போ என் தம்பி பக்கத்தில் தான் இருக்காப்புல, நானும் அவன் வந்து என் கூட தொழிலாக தான் இருக்கான். முடிஞ்சாலும் நீங்கள் முதலாளி ஆவடான்னு சொன்னேன், அவன் செஞ்சு பிஸ்னஸ் அவனுக்கு ஒத்து வரல போல இருக்குது. இன்னும் மேரேஜ் கூட பண்ணல, பொண்ணு பார்த்துருக்கோம், நல்ல அடையாமஞ்சா பொண்ணு தான் சொல்லுங்கள், நான் கல்யாணம் செய்யறோம். ஒரு உழைப்பாளியோட வழி ஒரு உழைப்பாளிக்கு தான் தெரியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை வந்து உழைப்பாளர் ஃபீலிங் பணக்காரங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்ப காலத்து பணக்காரங்களுக்கு சில பேருக்கு தெரியும், ஆனால் இப்போ திடீர்ப்ப முதலாளி அவங்களுக்கு எப்போதுமே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம முதலாளின்னு நம்ம நினைக்க முடியாதுல, நாங்களாம் வேலை செஞ்சு தான் முன்னேறி வந்திருக்கோம் இந்த வேலைக்கு. அதுதான் ஒன்றா கூலி தொழிலோட ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம், ஒன்றா இருப்போம், ஒன்றா என்ஜாய் பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜாலியாக இருப்போம். 30 கிலோ ஆப்பிள் பெட்டி சார், அதுக்கு 6 ரூபாய் கூலி. அதை இங்கேருந்து கடைக்கு நாங்கள் எடுத்து போய் போட்டால் தான் ஒரு பெட்டி போட்டால் தான் 6 ரூபாய் கிடைக்கும் சார் எங்களுக்கு. நாங்கள் ஒரு நாளைக்கு இப்போ 500 ரூபா 1000 ரூபா கிடைக்குது, நிம்மதியாக இருக்குது சார். சாப்பாட்டுக்கு 300 ரூபா போகுது, 700 ரூபா மிச்சம் பண்ணுறோம், நிம்மதியாக இருக்குது, உடம்பு உழைச்சி சாப்பிட்றோம். இல்லை எவ்வளோ உழைச்சாலும் நம்ம பணக்காரனே ஆக மாட்டேறமே, அப்போ நம்ம தவறுதான வழியில் போகாமல் அப்படின்னு கூட என்றைக்காக சொல்லிச்சு? இல்லை சார், அப்படிலாம் நான் வழி எப்பயுமே நினச்சது இல்லை. அளவுக்கு மீறி சம்பாதித்தவர்களெல்லாம் நிம்மதியாக இருந்தது கிடையாது வாழ்க்கையில். உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்த கூட போதும் போதும். அது வந்து அடக்குமுறை அல்லது சுரண்டல், அதுதான் கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. சுரண்டல் இல்லாத சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் கார்ல் மார்க்ஸின் தத்துவம். அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்களே, அதை பார்த்து அதை பார்க்கக்குள்ள உங்களுடைய பார்வையில் 100% வந்து 80% கொடுக்க மாட்டான், அவனோட சந்ததி தான் சேர்த்து வைப்பான். 20% தான் நல்ல நல்ல எண்ணம் இருக்கிறோம், நம்ம என்ன பணம் நிறைய வச்சுக்கிறோம், நம்ம எல்லா படனும் கொடுப்பான் எண்ணம் வரும். அதனால் அவன் சங்கதி இருக்கிற வரைக்கும் வந்து அடுத்தவன் கொடுக்க மாட்டான். சங்கதியை அவனோட இப்போ சொந்த பந்தம் பிள்ளைங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டான். அப்படி இல்லைனா பணக்காரனாக தான் கொடுப்பான். அப்போ கூட ஒருத்தவங்க மனசு வர மாட்டேது, உள்ளே இல்லாதவன இந்த காலத்தில் காசு பணம் நிலையிறோம். பணம் இருந்தால் தான் எதை வேணாலும் செய்யலாம், அதான் முக்கியம். உயிருக்கு மேலானது பணம். உங்களுடைய நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து அந்த உழைத்த உழைப்பினால் வந்த அந்த ஊதியத்தை வைத்து நீங்கள் வளர்ச்சி உங்களோட வளர்ச்சி எப்படி? எனக்கு வந்து மார்க்கெட்டுக்கு நான் இப்போ தான் புதுசு,
நான் வந்து இப்போ ஒரு 10-15 நாள் தான் ஆகுது. நான் வந்து விழுப்புரம் பக்கம் கடைங்கிராமம் எங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை. அது கேன்சர் அவங்களுக்கு, அவங்க உடம்பு சரியில்லாத இருந்து 10-15 லட்சம் செலவு பண்ணி உழைக்காமல் போயிட்டாங்க. அவங்க 10 வருஷம் அது காலமாகி நான் ஒரு டைம் சரியில்லைன்னு ஒரு சொந்தக்கார கடைக்கு வந்திருக்கிறேன். முதலாளி இல்லை, முதலாளிக்கு ஒரு அதாவது நண்பர். பணம் இல்லைன்னா யாருப்பா மதிக்கிறாங்க? புள்ள பொண்ணே மதிக்க போகிறது இல்லை. அது பணம் தான்ப்பா முக்கியம். என்ன பண்ணுறது, 5 ரூபா பொருள் இப்போ 5 ரூபா விற்கிது. எங்கள் காலத்தில் 2 ரூபாய் விற்றுது. இப்போ 5 ரூபாய் அதே 15-20 ரூபா விற்கிது ஒரு ஒரு பொருளும். பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. எல்லா ஏழையாக இருக்கிறவங்க அது அவங்கவுங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, நம்மளை நடுத்தரமாக இருக்கிறத நல்லதுன்னு தோணும் எனக்கு. பணக்காரன் தேவையில்ல, கீழையும் ஏழையாகவும் இருக்க தேவையில்ல. நம்ம இப்படியே நடுத்தரமாக வாழ்ந்தா போகிறோம்னு தோணுது. அது மனசு வேணும் இல்லையாப்பா, மனசு வேணும். மனசு இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் முடியும். அவங்க எங்கே நம்ம கொடுத்தா நம்ம எப்போ இவங்கள மாதிரி ஆகிடுமோன்னு கூட அவங்க நினைக்கலாம். அதுதான் இவங்க உழைச்சாலுமே முன்னுக்கு வரலாம்ப்பா. உழைக்கணும். சில பேர் அந்த ஏழையாக இருக்கிறவங்க உழைப்பு தான்ப்பா முதல்ல. நான் எனக்கு 65 வயசு ஆகுது, இன்னமும் உழைக்கிறேன்னா இதானப்பா. கஷ்டத்துலேருந்து தான் நாங்களும் மேலே வந்தோம். 5 ரூபாலேருந்து தான் இன்றைக்கி 50 ரூபா சம்பாதிக்கிறோம். அது வேறு விஷயம். அது நம்ம உழைச்சாலுமே எல்லாருமே மேலே வந்துடலாம். அதான் இது அது வேஸ்ட்டுப்பா. உழைக்கிறது நம்மக்கிட்ட 1 ரூபாயாவது தங்கம் பிக்காத்த பிக்காலத்தில் சாப்பிடலாம். ஆனால் உழைக்காத காசு 1 ரூபாவோட தங்காது. அது உண்மை. நான் 50 வருஷத்து சர்வீஸில் பார்த்துட்டேன். உழைக்காத ஒரு ஆள் கூட சாப்பிட வச்சுக்கிற பணம் எடுத்தாலோ ஒருத்தனை ஏமாத்தினாலோ அந்த துட்டு நம்மக்கிட்ட நிற்கவே நிற்காது. 700 ரூபாய் கிடைக்குதா குடும்பம், வீட்டில் வந்து குடும்பம் நல்லா சாப்பிட்றாங்க போதும். எனக்கு 100 ரூபாய்க்கு இது போதும் சார். உழைச்சி சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எதுவும் நம்ம கையில் இல்லை சார். நானும் எனக்கு வேணாமல் தெரிஞ்ச நாளில் இருந்தால் 10-15 வருஷமாக உழைச்சிட்டு தான் இருக்கிறேன். இந்த வழியும் என் நிலைமை இன்னும் மாறல. இப்போ நாட்டில் வந்து ஏழை ஏழைகளாகவே இருக்காங்க, பணக்காரங்க தான் பணக்காரங்களாகவே இருந்துட்டுருக்காங்க. அந்த வேறுபாடு இல்லை. ஆமாம் சார். தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்குல்ல. ஆமாம் சார். என்ன மாற்று வழியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாற்று வழின்னு சொன்னால் சொல்ல தெரில சார். உழைப்பு மட்டுமே நம்புங்க, கண்டிப்பாக முன்னேறலாம். இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். அதான் நான் எதிர்பார்க்கல. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா போதும் சார். எங்களுக்கு ஊதியம் கிடைச்சா போதும். மார்க்கெட் தளத்தில் இருக்கிறேன். நான் வந்து 1967 கொத்தவாள் சாவடிக்கு வந்தேன். அன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் ஏழையாக தான் இருக்கிறேன். எங்க கூட இருந்தவன், எங்க கூட வாழ்ந்தவன், எங்க கூட வேலை செஞ்சவங்களாம் பெரிய பெரிய கோடி சொன்ன ஆகிட்டான். உழைச்சி ஆகல, அது எப்படி எப்படி ஆகிட்டான். அதெல்லாம் நமக்கு போன வரலாறு. உங்களுக்கு அது வழியா ஃபீல் பண்றீங்களா, இல்ல வந்து சந்தோஷமா நீங்க இருக்கட்டும் பரவாயில்ல, உழைச்சி வர காசு வந்து நமக்கு போதுமானது அப்படின்றத நினைக்கிறீங்க? இது வரைக்கும் போதும். கடவுள் விட்டது இது வரைக்கும் நிம்மதியா இருக்கணுமா, அது போதும். பணம் அதிகமாக இருந்தால் தூங்க மாட்டான், பணம் அதிகமாக இருந்தால் நிம்மதியாக இருக்க மாட்டான், பணம் அதிகமாக இருந்தால் ஊரும்பு வாங்குவான், பணம் அதிகமாக இருந்தால் அதை வச்சு ஏதாவது ஒன்றும் பண்ண முடியலன்னா 10 லட்சம் 20 லட்சம் கொலையே பண்ணுவான். பணம் இதுதான் லிமிட். சின்ன ஒரு நாளைக்கு 500 கிடச்சி அதுவே போதும். நிம்மதியான வாழ்க்கை தான், ரொம்ப இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை வேலை கஞ்சி சாப்பிட்ற மாதிரி தான் நிம்மதியான வாழ்க்கை. பார்க்காத பணம் இல்லை, நான் ஆகிக்காத ஆள் இல்லை. இன்றைக்கி ஒரு 1000 ரூபா கிடச்சா போதுங்கிறது. பணம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்சு அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து 6 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டு தாய் தாய்ப்பா அண்ணன் எல்லாரையும் தீங்க சூர்காட்டில் வச்சுட்டு இப்போ என் வயிற்றுக்கு 1000 ரூபா இருந்தால் போதும். பணம் சம்பாதிக்க இப்போ அதிகமாக வந்துச்சுல்லாச்சு, அப்போ நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்க? இப்போ வந்து 1000 ரூபாயை வச்சு எப்படி செலவு பண்ணுறீங்க? அப்போ விலைவாசி கம்மிப்பா, அப்போ கம்மியாக பண்ணுவோம். அதை சேர்த்து தான் இத்தனை பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணோம். புரியுதா? சொத்து இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்த கஷ்டத்தை வாங்கக்கூடாது, நம்ம கஷ்டத்தை வச்சு சாப்பிட்டு சாப்பிடணும்னு இருக்கிற அவள் தான். சரிங்க ஆச்சு. ஆச்சு, நல்ல விதமாக சம்பாதிச்சு வரக்கூடிய பணமும் தவறுலாம் வர பணமும் எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? நல்ல மாதிரியாக கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிறாங்களா, அதுதான் மரியாதை, அதுதான் எனக்கு. இந்த டூப்ளிகேட்டு சைடில் திருடு பொறுக்கி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பணத்தை எப்படி மதிப்பிட்டு எப்படி செலவு பண்ணுங்க?
பணத்தையா எப்படி செலவு ஏதோ நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணோம். மிச்சம் மீதி தான் இருக்கிற பேர பிள்ளைங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ என் பொண்ணுக்கோ யாருக்கோ கொடுக்க வேண்டி பணம் இல்லைனாலும் ஆடம்பரத்துக்கு விரும்புகிறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆடம்பரக்காரெல்லாம் பாதியிலே போயிடுவாங்க, அது இருக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க பாரு, அதுதான் உடலில் ஒட்டும், அது இருக்கும். பணம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவன் வச்சு சாப்பிட்ற இல்லாதவங்களுக்கு கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துனா அவன் நல்லதுக்கு போவான். அதே வச்சு நான் அவன் அழுகணும்னு நினச்சானா அவன் அந்த பணத்தை வச்சு இன்னும் சாவான். நல்ல விதமாக சம்பாதிக்கிறவங்க வந்து பணத்தை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, தீமையாக சம்பாதிக்கிறவங்க வந்து எப்படி பாதுகாப்பாங்க பணத்தை அப்படின்றது உங்களுடைய பார்வையில்? நல்லதாக சம்பாதிக்கிறவங்க ஏதோ இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு வச்சுருப்பாங்க, தீமா சம்பாதிக்கிறவங்க பாதியிலே கொட்டி விட்டு போவாங்க. காசு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுக்கு அன்றைக்கி வேல்யூவேஷன் அதிகம். எப்படியோ ஒரு காசு வந்துச்சுனா அது வந்து வேறு வழியில் போயிடும். ஒருத்தவன் நம்மளை 10 ரூபாய் ஏமாத்தறேன்னு நினச்சேன்னா நம்ம காசு 20 ரூபா போயிடும். உழைத்து வரக்கூடிய பணமே வந்து போதுமானது. போதுமானது, ஆமாம். வீணாக வர பணம் என்றைக்கா இருந்தாலும் டேஞ்சர். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய வளர்ச்சி எப்படி? நான் வந்து 10வது படிச்சுட்டு அப்பா இறந்துட்டார். நான் வந்து 2000 வந்தேன் இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. ஒரு கடையில் வந்து வேலை செய்தேன், 50 ரூபாய்க்கு வேலைக்கு வந்தேன். அது எங்கள் சித்தப்பா கடை தான், 50 ரூபாய்க்கு வேலைக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து நான் 1 மாதத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கிறேன், 5 பேருக்கு வேலை கொடுத்துக்கிறேன். கவர்மெண்ட்டு எனக்கு பாராட்டி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு சிறந்த தொழிலாளர்னு விருது கொடுக்குறாங்க, டாக்டரேட் கொடுத்துக்கிறாங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இது போல் உங்களுக்கு வரக்கூடிய தொழிலாளர்களும் பெரிய முதலாளிகள் அவங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்காங்க? எனக்கு நம்ம கடையில் இருக்கிறவங்க கூட நல்லா வியாபாரம் பண்ணி முதலாளி தான் வந்து சொல்கிறேன், வேலை செய்யறேன்னு சொல்கிறேன். எங்கள் கடையில் எங்கள் சித்தப்பா கடையில் வேலை செஞ்சு 5 பேரும் முதலாளி தான் ஆகிட்டாங்க. எல்லாரும் முதலாளி ஆகிட்டாங்க, என் கூட இருந்தவனும் முதலாளி ஆகிட்டாங்க. கஷ்டப்பட்டு எனக்கு வந்து குடி பழக எந்த பத்திய பழக்கமும் கிடையாது. அதனால தான் எனக்கு மெயின் காரணம் மது, மாது, சூது. மது எல்லாம் தெரியுமா? அந்த தமிழ் ஒருத்தவத்தும் தெரியாது. மது, மாது, சூது, அதை விளக்கமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். மதுனா குடி பழக்கம், மாதுனா பொம்பளை பழக்கம், சூதுனா சீட்டுக்கட்டு. அது மூணு பழக்கமும் இல்லைனா மனுஷன் கண்டிப்பாக முன்னேறலாம், நல்ல நிலைமைக்கு வரலாம்.